தமிழன் ஐடியாஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா விஜிபி அக்வாமரியம். ஈசிஆர்ல விஜிபி ஓபன் பண்ணிக்கிற மிகப்பெரிய அக்வாரியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த அக்வாரியம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் அடல்ட்ஸுக்கும், கிட்ஸுக்கு வந்து 400 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் அந்த ரிசப்ஷன்ல நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ள நான் இப்போ என்ட்ரு ஆகிறேன். ஸோ இப்போ நான் உள்ள என்டர் ஆகிறேன். ஸோ என்டர் ஆகிறப்பே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ், அதோட இமேஜினரிஸ், அதோட ஆப்ஜெக்ட்ஸை சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்டர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் வந்து நாங்கள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் வந்து கொட்டுற மாதிரி, அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி அப்படியே கீழே ஃப்ளோ ஆகி அந்த போகிற மாதிரி இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபோட்டோமேன் நிற்கிறாரு. ஸோ இந்த ஃபோட்டோமேன் கூட வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அவர் கிரேட் மேட்டை வச்சு நம்ம இந்த ஃபோட்டோவை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்து அவர் ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குறாரு. அந்த சீரியல் நம்பரை நீங்கள் அக்வாரியத்துலேருந்து, அதாவது அந்த அக்வாரியத்துலேருந்து நீங்கள் வெளியில் ஆகிறப்போ அங்கே அந்த கூப்பனை கொடுத்து நீங்கள் அந்த ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 200-250 அதேமாதிரி வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி வேணுங்கிறத பற்றி நம்ம வேணுமோ அதேமாதிரி வந்து நம்ம அதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வென்ச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் அது பார்த்தாலும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் பண்ண வியூ, இந்த ஆர்ட் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில சில டேர்னல்லாம் இருக்குது. இந்த டேர்னல்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு வந்து உள்ளேருந்து வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம சுற்றி மீன் இருக்கும், இடையில வந்து நம்ம நிற்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த ஆர்ட் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் சுற்றுற அந்த கலர்ஸ் கலர்ஸான ஃபிஷ், இந்த மாதிரி ஃபிஷ்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்னைக்கு இல்லை கொண்டு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக எல்லாம் பசங்க தான். ஒன்று ஒன்றும் அந்த ஃபிஷ்ஷுங்களை போய் பிடிக்க போகிறது, ஸோ அதுங்கள்கிட்ட போய் பேசுறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி வந்து போகுது. ஸோ அந்த அண்டர் கிரவுண்டில் இப்போ நாங்கள் கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபால்ஸ் வந்து இங்கே கொட்டுற இடம் மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கே கீழே என்டர் ஆன உடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ஃபால்ஸ் கொட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சுற்றி ஒரு க்ரீனரிஸ், ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த ஃபால்ஸு. ஃபால்ஸ் கொட்டுது. ஸோ ரொம்ப அற்புதமாக அது ஒரு ட்ரீ, அந்த மரத்துலேருந்து அந்த அருவி கொட்டுற மாதிரி ஒரு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளாக் மாதிரி வச்சு நிறைய கலர்ஸ் ஃபிஷஸ் ஒரு டேங்க் மாதிரி அதை பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் ஃபிஷ்ஷு ஒரு சைடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அந்த அக்வாரியத்தை பண்ணியிருக்கிற ஆர்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ சில ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பெரியவங்க வந்து அந்த ஆர்ட்டை பார்த்து நம்ம அதெல்லாம் நவர முடியாது. ஸோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் வந்து அடிக்ட் ஆகிறாங்க, அந்த ஃபிஷ்ஷை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க, அதோட அழகு, அதோட ஸ்டைல்ஸு. ஸோ அது பண்ணுற சேட்டை அதை வந்து பசங்க ரசிக்கிறாங்கன்னா, பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் ஒரு சைடு இருந்தாலும் அந்த அவங்க அந்த பண்ணியிருக்கிற ஆர்ட்டு, ஸோ அந்த ராக்ஸ் மாதிரியே பண்ணியிருக்கிற டிசைன்ஸு, அந்த ஆர்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியலி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 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 வே ஆஃப் வியூ, ஸோ ஃபுல்லி ஒரு டார்க்கில் அங்கங்கே சின்ன சின்ன லைட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைட்டுக்குள்ளே நம்ம அப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு வே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய டேங்க் மாதிரி இருந்துச்சு இந்த டேங்கு, அதில் சின்ன சின்ன இந்த குட்டி குட்டி ஃபிஷர்ஸ்லாம் சுற்றுறது, அந்த ஸ்டைல்ஸு, ஸோ ரொம்ப அழகாக இருக்காது. ஸோ நீங்களே பார்க்குறீங்க இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய இடம். சென்னையில் வந்து நிறைய சைட்ஸ் இருந்தாலும் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைட்ஸாக இருக்குங்கிறதுல எந்த வித டவுட்டும் இருக்காது. அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இதுமாதிரி ஒரு இவ்வளோ பெரிய அக்வாரியம்ஸ், ஸோ இவ்வளோ ஃபிஷ்ஷஸ், இவ்வளோ அட்வென்ச்சர் வியூஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் உள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஒரு டேங்க் மாதிரி வச்சு அந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸும் இந்த இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த டேங்க் பண்ணிங்கன்னா அது வேறு ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுதான் அதில் ஒரு பெரிய பியூட்டி. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ். ஸோ கலர்ஸ் கலர்ஸாக ரொம்ப கலர்ஸ்லாம் ரொம்ப நைஸ், நல்ல ஃபிஷஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிஷஸ் எப்படி சூஸ் பண்ணிக்காங்கன்னு தெரியல.
இது வந்து நீங்கள் ரியலாக பார்க்குறப்போ அதை இது வந்து இப்போ நீங்கள் விர்ச்சுவலாக பார்க்குறீங்க. ஸோ ரியலாக பார்க்குறீங்க இது வந்து எனக்கு வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரிஞ்சிச்சு. இது என்ன ஒரிஜினலாக இல்லை வந்து ஏதாவது கிராஃபிக்ஸா இல்லை டாய்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கூட நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மைசில் இருக்கிற மாதிரி இருக்குது சில ஃபிஷ்ஷஸோட கலர்ஸ். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்தேன், இது வந்து பாம்பு மாதிரியே இருந்துச்சு. ஸோ அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லை இது பாம்பு இல்லை இது வந்து ஒரு ஃபிஷ் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பாம்பு மாதிரியே இருக்காது, அந்த முந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் இது. ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப த்ரில்லிங்க அந்த ஃபிஷ் இருந்தது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபிஷஸ் நிற்கிது. இது ஒரு பெரிய டேங்க் மாதிரி வச்சு அதில் ஒரு ராக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ். ஸோ ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஸ்டார் ஃபிஷ்ஷும் இதில் நான் பார்த்தோம். ஸோ அந்த கலர் ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் இப்போ ஜூம் பண்ணி காப்பிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ நார்மலாக மோஸ்ட்லி நம்ம சாதாரண கலரில் தான் பார்த்துருக்கோம், இதில் வந்து கலர் ஸ்டார் ஃபிஷ் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறோம். பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ். ஸோ இதெல்லாம் ஒரு ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேமரா எடுத்துகிட்டு ஷூட் பண்ணுறப்போ அது கிட்ட வந்து நம்ம கேமரா கடிக்க வர மாதிரி அது வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது பின்னாடி ஒரு பெரிய கேபிள் போகிற மாதிரி ஒரு யாராவது பிடிச்சி கொண்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஒன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க. ஸோ இது மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து இட்ஸ் வெரி ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய ஃபிஷஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருக்கப்போ எப்போ அந்த டேர்னல் வரும் டேர்னல் வருங்கிறது இன்னும் ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுமாதிரி கண்டினியூஸாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கப்போ ஸோ எங்கே டேர்னல் வரப்போகுது அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் வே அந்த டேர்னலுக்கு வந்து காமிச்சாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு டார்க் அட்மாஸ்பியரில் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. ஸோ நடக்க முடியாதுன்னா அந்த எஸ்கலேட்டரில் ஏறினாங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. ஸோ டேர்னல் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கடலுக்கு கீழே நீங்கள் இருந்தால் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கை வந்து இதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் டேர்னலுக்குள்ளே இருந்தாலும் ஒரு அந்த சைடில் பண்ணியிருக்கிற ஆர்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து ரியலாக போய் பார்க்குறப்ப தான் அதோட நீங்கள் அடாப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் மேலே வந்து நமக்கு சூரியன் ஒளி எப்படி நம்ம மேலே படும், நம்ம ஒரு கடலுக்கு கீழே இருந்தால் அதை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கடலுக்கு கீழே இருக்கேன். ஸோ என்னை சுற்றி இப்போ மீன்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அது ஏதோ ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறாங்கிறது சுத்தமாக நமக்கு புரியல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சிம்பாலிக்காக பேசிக்கிட்டாங்க. ஸோ இவர் இப்படி கையாட்டுறது, ஸோ அதுக்கு அவர் ரிப்ளை வந்து கையாட்டி பேசுறது. நாங்கள் கலகலன்னு கூப்பிட்டு பார்த்தோம், திரும்பவே இல்லை. ஆயும் சொன்னோம், அவர் பதிலும் சொல்லலை. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சீரியஸாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்புறம் அந்த எஸ்கலேட்டர் மூவ் ஆக ஆரம்பிச்சாருச்சு. ஸோ நாங்கள் அதை என்ன பண்ணுறப்ப அந்த எஸ்கலேட்டரில் நின்று இப்போ நாங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குறிப்பாக ரொம்ப தேடி தேடி பார்த்தது ஷார்க் ஃபிஷ் எங்கே கிடைக்கல. ஸோ சடனாக அது அப்பப்போ வந்து நம்ம தலைமையில் போயிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து மூவ் ஆகி அந்த ஷார்க் ஃபிஷ் எங்கேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஷார்க் ஃபிஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அதை நாங்கள் தேடி தேடி மூவ் ஆகிட்டே போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வியூ தெரியல, இது மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன சுத்தமாக சில விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் கிடச்சிருச்சு ஷார்க்கு. ஸோ வந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம தலைக்கு மேலே போகுது ஷார்க்கு. இங்கே பாருங்க நம்மளை நோக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ பாருங்கள் கடலுக்குள்ளே இதை மாதிரி இருக்குது. நம்ம இப்போ கடல் உள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ சுற்றி சுற்றி பார்க்குறோம். அதை வந்துருச்சு பாருங்க ஷார்க்கு. அது நமக்கு மேலே தலைக்கு மேலே போகுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அது பாருங்க எவ்வளோ கூலாக போகுது. நம்ம தலைக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுமாதிரி ஒரு மூணு நாள் ஷார்க்கு, பெரிய பெரிய ஷார்க் அப்பப்போ வந்து கிராஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. ஸோ சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த அக்வாரியத்தை விசிட் பண்ணுங்கள். ஸோ இது ஈஸியாக ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 500 ருபீஸ், கிட்ஸுக்கு வந்து 400 ருபீஸ். ஸோ கண்டிப்பாக
பெரியவங்களும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த அக்வாரியத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற அந்த அலாம் பெல்லை கிளிக் பண்ணி எங்களோட அப்டேட்ஸ் வீடியோஸை உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களோட டேஷ்போர்டில் பெற்றுக்கொடுக்கேன்.